குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. கலைவாணி அப்படின்னு கரெக்டாக பேர் வச்சாங்க வாணி அம்மாவுடைய பேரண்ட்ஸ். எப்படியோ வேற ஏதோ வேலை பார்த்துட்டு சும்மா இருந்திருந்துருப்பாங்க, ஆனால் அவங்கள கரெக்டாக மியூசிக் பக்கம் திசை திருப்பி உன்னோடைய டேலண்ட் இது தான், நீ இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மக்கிட்ட இப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி கொடுத்ததுக்கு முக்கிய காரணமே வந்து ஜெயராம் சாரோட முயற்சி தான். அவங்களுடைய பாட்டு பார்க்குற இன்னைக்கு ஜெயராம் சாரை ஒரு நிமிஷம் நினைக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன். அவங்களுடைய எந்த பாட்டு நம்ம பார்க்க போகிறோம்? மல்லிகை, முல்லை, பூப்பந்தல், மரகத மாணிக்க, பொன்னூஞ்சல், இதுதான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல். அன்பே ஆருயிரே திரைப்படம் 1974 வந்தது. மெல்லிச மன்னரின் இசை, வாலி ஐயாவின் வரிகள். வாணியம்மா வந்து அந்த 70s வந்து ஒரு அதாவது இப்படி ஸ்டார்டம்ங்கிறது அவங்களுக்கு இப்படி வந்தது. எவ்வளோ பாடல்கள், பாடும் வண்டே பார்த்ததுண்டா, மணமகளே உன் மனவரை கோலமெல்லாம் வாணியம்மாவுடைய ரேர் சாங்ஸு, முடிஞ்சால் கேளுங்க. அன்பு மேகமே இங்கே ஓடிவா, நம்மளே கண்டிப்பாக கியூஃபாரில் ஒரு நாள் போடுவோம். அவ்வளோ ஹிட்ஸ் இருந்தது அவங்களுக்கு சைமில்டேனியஸாக 4 லாங்குவேஜஸில். அவங்களுடைய டாப் 10 தமிழ் சாங்ஸில் கண்டிப்பாக மல்லிகை முல்லை இருக்கும். ஒரு கல்யாணத்தை ஒன்றும் தெரியாத அப்பாவிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல் இது. அந்த பாட்டோட ஆரம்பத்திலே வந்து அந்த மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொண்ணுஞ்சாலும் ஒரு மண்டப அலங்காரத்தை வாலிசர் அப்படியே ஆரம்பிக்கிறார், கமகமான ஆரம்பிப்பார் மல்லிகை முல்லைன்னுட்டு. அப்படியே அந்த அலங்காரத்தை ஆரம்பிச்சுட்டு எல்லாம் எதற்காக, நமக்கு கல்யாணம் அதற்காகனு அந்த வரி வரும். அந்த வரியில் அந்த கல்யாண கலையை கொண்டு வரதுக்காக அங்கேருந்து தான் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவார் எம்எஸ்வி சார், எல்லாம் எதற்காகலேருந்து. அப்போது அந்த கல்யாண குஷி நமக்கு வரும். அப்படி ஒரு அழகான ஒரு பல்லவி சரணம், ஒவ்வொரு சரணமும் அழகு. முதல் சரணத்தை முதல்ல பார்ப்போம். மஞ்சள் நீரின் காலையில் குளித்துன்னு அந்த பெண் எழுந்து அலங்காரம் பண்ணிக்கிறது, அந்த 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 அழகெல்லாம் அவர் அந்த சரணத்துடைய முதல்ல எழுதுகிறார். அதில் பக்கம் தோழியர் புடை வர நடந்து அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அந்த வரி வந்துட்டு அழகாக எம்எஸ்வி சார் அங்கே என்ன தெரியுமா பண்ணுவார், ஒரு 4 அந்த நடக்கிற டோன் டங் ட டங் ட ட டங் அப்படின் சித்தார் வாசிப்பார். அது ஒரு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்போடு ஒரு பெண் நடந்து வர்ற ஃபீலிங்கை அந்த 4 நமக்கு கொடுக்கும். காட்சி பாருங்கள், கண்ணு முன்னாடி காட்சியை கொண்டு வரார் எம்எஸ்வி சார். அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லும் வேளையிலே மங்களவாத்தியம் முழங்கையிலேன்னு வரிகளில் வருது. அதுக்காக கரெக்டாக அந்த 4 முடிஞ்ச உடனே மங்களவாத்தியம் கேட்கும், நாதஸ்வரத்தை வைப்பார் அந்த இடத்துல. அழகன் உங்கள் அருகினிலே அமர்ந்திருப்பாள் இந்த மணமகளேன்னு ஒரு லைனு. அந்த டியூனில் என்னமோ ஒரு காந்தம், அந்த டியூனில் இருக்கிற காந்தம், அது வாணியம்மா பாடும்பொழுது என்னமோ பண்ணும் நமக்கு, புல்லரிக்கும் அந்த ஒரு வரி, அவ்வளவு அழகு. அந்த புல்லரிப்பு முடிஞ்சு மணமகளே அப்படின்னு ஒரு சங்கதி ஒன்று போடுவாங்க, பிரமாதம். அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் சிங்கிங் இந்த பாட்டு. இந்த மாதிரி எலாபரேட்டாக ஒரு முதல் சரணம் இருக்கே, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அந்த 2 சரணம். சாந்தி முகூர்த்தத்தை பற்றி அந்த சரணத்துடைய கடைசி வரி, டீசன்சியின் உச்சம், வெள்ளி முளைக்கும் வேளை வரை சொல்லி முடிப்போம் காதல் கதை. இது ஆபாசம் இல்லாத அழகான ஒரு சாந்தி முகூர்த்த விளக்கமாக இந்த பாட்டை வாலியை எழுதுவார். கடைசி பாட்டு கடைசியில் எல்லாம் எதற்காக, நமக்கு கல்யாணம் அதற்காகனு ஒரு முத்தாய்ப்பு சங்கதி போடுவாங்க வாணியம்மா. அப்பா, அது ஒரு பிரில்லியன்ஸின் உச்சம் அந்த சங்கதி. நான் வாணியம்மாட்ட ஒரு தடவை பேசும்போது கேட்டேன், இப்படிமா இப்படி வருது உங்களுக்கு சட 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 சடன்னு அப்படின்னு. அவங்க அதுக்கு ஹியூமிலிட்டி எப்படி தெரியுமா பதில் சொன்னாங்க, எம்எஸ்வி சார் கையை நல்லா கவனமாக பார்த்துட்டே இருந்தால் போகிறோம், சங்கதி அப்படியே சொரசுரமாக போய் மனசில் உட்காரும் அப்படின்னாங்க. அப்போ பாருங்கள், கம்போசருடைய மேஜிக்கை சொல்கிறதா, பாடினவங்க மேஜிக்கை சொல்கிறதா, எழுதினவங்க மேஜிக்கை சொல்கிறதா, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் சாங் தான் மல்லிகை முல்லை பூப்பந்தல். இன்றைக்கி இந்த அழகான கல்யாண பாடலை அந்த கல்யாண கலையாகவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நமக்காக பாட போகிறது டொரண்டோலேருந்து ஸ்ரத்தா கணேஷ். இந்த சங்கதியோட இன்ட்ரிகசிஸை புரிஞ்சுட்டு, இந்த பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரத்தா கணேஷ் வந்து தமிழ் அவ்வளோவா தெரியாது, ஆனால் அப்படி பாடியிருக்காங்க ஸ்ரத்தா, கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சித்தார், ஸ்ட்ரிங்ஸு எல்லாம் அவரே வாசித்து, அவ்வளோ அற்புதமான ஒரு ப்ரோக்ராமிங். இன்றைக்கி ஷாம் பஞ்சமன் பண்ணாது, சித்தார்லாம் கேளுங்க, அவ்வளோ அனுபவித்து வாசிச்சிருக்காரு. செல்வா ஃப்ளூட் வாசிச்சிருக்காரு, ரெண்டு இடத்துலையும் முக்கியமான இடத்துல ஃப்ளூட் வருது, அது செல்வா வாசிச்சு. மங்கள வாத்தியம் அப்படின்னு சொன்னோம், அதை வாசிக்கிறதுக்கு மயிலை கார்த்திகேயன் இணைஞ்சிருக்காரு. தவில் இருக்கு, காங்கோ இருக்கு, தபலா இருக்கு, அதெல்லாம் நம்ம வெங்கட் வாசிக்கிறாரு. குளுமையான பாட்டு, எதம்மா சுகமா இருக்கணும் எடிட்டிங், அதை பண்ணிருக்காரு சிவா. அதனால இன்னைக்கு கேட்கலாம், கிறங்கலாம். மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள்
ஸ்ரத்தாக்கு ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சிங்கர்ஸ் வந்து இவ்வளோ பனி கொட்டிருக்கும் போது ஐயோ அங்கே போய் நிற்கிறதா தொண்டை என்ன ஆகும்லாம் நினைப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த பாட்டு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அழகாக பாடிட்டு அதை பாடினதை அவங்களே அழகாக ஷூட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி இந்த டெடிக்கேஷன் வந்து கியூஎஃப்ஆருடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். சிங்கர்ஸோடைய டெடிக்கேஷன், மியூசிஷியன்ஸோட டெடிக்கேஷன். ஸோ அது இன்றைக்கி இன்னொரு நாள் நம்ம பார்த்தோம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி மிஷன் 300 இதோ இங்கே வந்துருச்சா? இல்லை, நிறையா இருக்குது, அதுக்கு நிறையா வேலையும் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய தைரியத்துக்கு காரணம் நீங்கள், உங்கள் அன்பு, ஆதரவு அண்ட் சப்போர்ட். அதனால தான் நான் இதை நோக்கி தைரியமாக அடியெடுத்து போய்கிட்டு இருக்கேன். இது நல்லபடியாக நடக்கும், முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ஸ். இது தொடரட்டும், அவ்வளோதான் நான் கேட்குறது, வேறு எதுவுமே கேட்கல. ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பாடல்? க்ளூ கொடுக்குற அளவுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஆனால் அடுத்த வாரத்துக்கு 3 நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து இந்த வாணியம்மாவோட ஒரு டுயட் ஒன்று இருக்குது, வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாசில் சார் படத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. இதெல்லாம் பிளானிங்கில் இருக்குது. இதில் எதெல்லாம் கரெக்டாக வந்து அமையுதோ அது நமக்கு வந்து சேரும். ஆனால் அடுத்த வாரம் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு மேக்னம் ஆஃப் ஸ்ட்ரீட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.